எப்படி இருக்கிறது கட்சி பணிகள் எல்லாம்? இல்லை, இப்போ ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேடம். நேற்று கூட நாங்கள் தமிழ்நாடு பூரா மார்க்சினுடைய 205வது பிறந்த நாள் விழா கொண்டாடினோம். திண்டுக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் செந்தோண்டர்கள் அணிச்சு பெரிய பொதுக்கூட்டம் வரணும். பொதுவாக இந்த காலத்தில் நம்முடைய பணிகள் கொஞ்சம் வேகமாக போயிடும். கேரளா ஸ்டோரி படத்திற்கான தடை கோரி கேரளாவில் வந்து அதற்கான தடை சொன்னாங்க. ஆனால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் திரையிடப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டிலையும் அரசு வந்து பாதுகாப்போட திரையிடுறாங்க. உங்களுடைய கருத்து அதில் என்ன? இல்லை, அதாவது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இன அல்லது மொழி அடிப்படையில் மத அடிப்படையில் ஒரு மோதலை உருவாக்குவதற்கு ஒரு கருப்பொருளாக வச்சு ஒரு படத்தை தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான நடவடிக்கை. ஏன்னா வந்து யார் வேணாலும் எது வேண்டுனாலும் ஒரு தவறான நடக்காத ஒரு சம்பவத்தை நீங்கள் வந்து இட்டுக்கட்டி எழுதி அதன் மூலம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கு நோக்கத்தோடு ஒரு படம் தயாரிக்கிறது ரொம்ப விரும்பத்தக்காத நடவடிக்கை. அது அந்த அடிப்படையில் கேரளாவில் அதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எந்த முகாந்திரமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் யார் ஒருத்தரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செஞ்சு சித்திரவதை பண்ணி அப்படிலாம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி உலகம் ஒன்று இருண்ட உலகத்தில் இல்லை. ரொம்ப ஜனநாயக உலகம் இருக்குது, மீடியாக்கள் இருக்குது, செய்திகள் இருக்குது. ஒரு சின்ன எங்கேயும் அறைக்குள்ளே நடக்கிற செய்திகள் கூட பகிரங்கமாக விவாதித்து வர சூழ்நிலையில் இவ்வளோ பேரை வந்து மதமாற்றம் செஞ்சு கட்டாயப்படுத்தி சித்திரவதை பண்ணி அவங்கள பூரா மத தீவிரவாதிகளாக மாற்றிருக்காங்கன்னு ஒரு கருப்பொருளை வந்து ஒரு படம் தயாரிப்பது என்பது நாட்டில் வந்து ஒரு திரைப்படம் என்ன சொல்லணும், ஒரு சமூக நீதி அது வற்புறுத்துறதா இருக்கணும். சமூகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி மக்களுடைய இதை நகர்த்துற மாதிரி படங்கள் அமையணுமே தவிர அந்த சக்கரத்தை பின்னோக்கி சகர்த்துற மாதிரி அந்த படம் அமைந்து விட்டது என்பது தான் வருத்தத்துக்குரிய ஒன்று. அதனால தான் கேரள அரசு வந்து அது வந்து திரையிட்டால் ஒரு பெரிய இது சர்ச்சை வரும். ஏன்னா கேரளாவில் மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லை, கேரளாவில் வந்து சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் இருக்கணும் சரிசமமாக இருக்கிறாங்க. இவங்க 50% கிட்டத்தட்ட அவங்களும் 50% இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாநிலத்தை குறிவச்சு தான் அவங்க வந்து அதை செய்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கணும். ஏன்னா கேரளாவில் இது வரைக்கும் அந்த மாதிரி மத மோதல் அந்த மாதிரி வந்து பரஸ்பர ஒருத்தர் இது பண்ணிக்கலாம் இல்லை, ரொம்ப சமூக ஒற்றுமையோடு இருக்கிறாங்க. அப்போ ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அந்த இடத்துல இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறதுங்கிறது ஒரு வியாபாரத்துக்காக எதை வேணுமானாலும் செய்கிறதுங்கிறது நம்ம ஏற்புடையது அல்ல. தீவிரவாதத்தை எப்படி உருவாகுதுன்னு இந்த படம் காண்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இல்லை, பிஜேபியை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரையில் ஏற்கனவே காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது காஷ்மீரில் வந்து எப்படி அங்கே இருக்கிற பண்டிட்டுகளை அங்கே இருக்கிற இவங்க வந்து படுகொலை பண்ணுறாங்கிற ஒரு சுட்சிச்சு அது வந்து காஷ்மீரில் இவங்க நடத்தின ஜனநாயக படுகொலையை நியாயப்படுத்துறதுக்கு அந்த படத்தை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா காஷ்மீர் மாநிலம் ஒன்றா இருந்த மாநிலத்தை அதாவது யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறத மாநில அந்தஸ்துக்கு வேணும்னு தான் நம்ம நாடு பூரா பார்ப்போம். ஆனால் மாநில அந்தஸ்தில் இருக்கிறத மூணாக பிரித்து யூனியன் டெரிட்டரியை மாற்றிருக்கிற ஒரு வரலாற்று பின்னடைவை உருவாக்குனது அந்த காஷ்மீர் மாநிலத்தில் மோடி அரசாங்கம். ஸோ அதை எவ்வளவு சொன்னாலும் நியாயப்படுத்த முடியல அவங்களால. அங்கே அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அங்கே வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படத்தை தயார் பண்ணி அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்தியா பூரா அந்த படத்தை பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் போய் பாருங்கள், கல்லூரியெல்லாம் போய் பாருங்கன்னு சொல்லி கேம்பெயின் பண்ணாங்க. ஆனால் அது வந்து பெரிய வெற்றியெல்லாம் அவங்களை ஒன்றும் தடுக்கலை. அது முழுக்க முழுக்க பொய் என்பது நிரூபிக்கப்பட்டது. ஒரு நாட்டில் வந்து பல மதங்கள் இணைந்து வாழ்கிற ஒரு நாட்டில் ஒரு மக்கள் ஒற்றுமையோடு வாழ்வதற்கான அப்படிப்பட்ட அணுகுமுறை இருப்பதற்கு மாறாக ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கு இந்த படம் தவறான இது முன்னுதாரணமாக இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக அந்த படத்தை அவர் வந்து புகழ்ந்து பேசுகிறாருன்னா அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் வந்து இப்போ நீங்கள் மணிப்பூரில் அதுதான் நடக்குது. மணிப்பூரில் மலைவாழ் மக்களும் இதர பகுதி மக்களும் மோதிக்கிட்டு இன்றைக்கி இராணுவமே போய் அங்கே கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுது. அவங்க நோக்கம் என்னென்னா இப்படி மக்களை எந்தெந்த பிரச்சனையில் மோத வைக்கணுமோ மோத வச்சு ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்கினால்தான் அது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு தளமாக பயன்படும் நினைக்கிறாங்க. அதைத்தான் இன்றைக்கி மோடி வந்து இந்த கர்நாடக தேர்தலில் இந்த படத்தை அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுகிற நிலைமை என்பது ஏற்படுது. உண்மையிலேயே இந்த நாட்டில் வந்து ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொன்னாக்கா ஆர்எஸ்எஸ்ஸை விட தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு வேறு ஒன்றும் இருக்க முடியாது. வேறு எந்த அமைப்பு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இந்தியாவில் அவ்வளவு பயங்கரவாதத்தோடு செயல்படுகிறோம்? நீங்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விதமான மத மோதல்கள், மத கலவரங்கள், கோயில் இடிப்புகள், சர்ச்சுகள் மீது தாக்குதல் எல்லா விஷயங்களிலேயும் நேரடியாக சம்மந்தப்பட்டிருப்பது ஆர்எஸ்எஸ் போன்ற இந்துத்துவ அமைப்பு.
இன்னைக்கு வந்து ராமநவமியை பயன்படுத்தி மார்ச் மாதம் 30ஆம் தேதி மேற்கு வங்காளம் உட்பட பல மாநிலங்களில் கலவரத்தை உண்டாக்குனது யார்? இந்த இந்துத்துவ அமைப்புகள் தான். சர்ச்சஸில் போய் இருப்புறாங்க, மசூதிகளை போய் தீ வச்சு கொளுத்துறாங்க. எனவே இந்துத்துவம் பிஜேபி தலைமை தாங்கக்கூடிய அந்த இந்து மதவெறி அமைப்புகள் தான் இன்னைக்கு நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. பயங்கரவாத அமைப்பு, மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பே ஆர்எஸ்எஸ் தானே. அன்னைக்கு இருந்தவங்களே அது வந்து அந்த ஆபத்தை உணர்ந்தாங்களே. இப்போ நேற்று கூட ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க, 1996 ஆர்எஸ்எஸ் எப்படி வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு மத்திய அரசாங்கம் வெளியிட்ட ஒரு பிரசுரத்தை நேற்று மறுபதிப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு அநாகரிகமான விமர்சனம் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆளுநருடைய பேட்டியை சமீபத்தில் நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய பல மசோதாக்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக இருக்குது, குறிப்பாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கான அந்த மசோதா வந்து அது இது யுஜிசியுடைய விதிகளுக்கே எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது குறித்து உங்களுடைய பார்வை? ஆளுநருடைய பேச்சு முழுமையை நீங்கள் படிச்சிங்கன்னா அது ஒரு ஆளுநர் என்கிற அந்த பொறுப்புக்கு ஏற்ற பேச்சு இல்லை என்பதை சாதாரண மனுஷங்க கூட புரிஞ்சுக்குவாங்க. ஒரு பக்கத்துக்கு மேலே ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாரு. அநேகமாக தமிழ்நாட்டில் இந்த 2 ஆண்டு காலத்தில் இவர் அங்கேயும் இங்கேயும் துண்டு துண்டாக பேசிக்கிட்டது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தொகுப்புரை வழங்கியிருக்காரு. நேற்று அந்த பேட்டியின் மூலம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அரசாங்கம் ஒரு மசோதா நிறைவேற்றுவதில் ஆளுநருக்கு மாற்று கருத்து இருக்குன்னா ஆளுநர் திருப்பி அனுப்பலாம், அதன் மேலும் கமெண்ட்ஸ் கேட்கலாம். இது ஒரு விவாதம் தானே. ஆனால் அதுக்காக அந்த மசோதாவை வந்து கடப்பில் வச்சுக்கிட்டு அதை வந்து விமர்சித்து பேட்டி கொடுக்கறதுக்கு ஆளுநருக்கு யார் உரிமை கொடுத்தா? குழந்தை திருமணத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே பலமுறை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சமீப காலத்தில் இந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுறதில்லை. இப்போ அதை ஒட்டி அந்த குழந்தை திருமணம் நடைபெறுகிற போது புகார் போகுது, அதிகாரிகள் ஆலோசிக்கிறாங்க, விசாரித்து முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்ணி வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணுறாங்க. சரி, குழந்தை திருமணத்தின் சட்டத்துக்கு விரோதமாக குழந்தை திருமணம் நடக்கிற போது அதை கைது பண்ணுது, சரி கைது பண்ண வேணுமா வேண்டாமா? ஆளுநர் என்ன சொல்லணும்? அப்படி கைது பண்ணது தப்புன்னு சொன்னால் அப்போ எதுக்கு அந்த இந்த சட்டம் வச்சுருக்கீங்க? ஒரு திருமண வயதுக்கு கீழே திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஏன் சட்டம் வச்சுருக்கீங்க? அப்போ அந்த சட்டத்தையே வயலேட் பண்ணுறவங்களுக்கு ஆதரவாக வந்து கவர்னர் பேசுகிறாருன்னா, அப்போ குற்றம் இழைத்தவர்களுக்கு ஆதரவாக கவர்னர் பேசுகிறது எப்படி கவர்னராக இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆளுநர்களை வைத்து தங்களுடைய ஆற்ற வேண்டிய அந்த பணியை பிஜேபி அவங்க அங்கே நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு வலுவுள்ள கட்சியாக இல்லை. அந்த தலைவர்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளும் சண்டை சச்சரவும் ஒன்றும் தீர்ற மாதிரி தெரியல. ஏற்கனவே பல புகார்கள் மட்டும்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி செய்ய வேண்டிய வேலையை ஆளுநரை வச்சு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆளுநருக்கு துணை போகிறார். எனவே ஆளுநருடைய அந்த குரல் முழுவதும் மோடி அரசாங்கத்துடைய குரலாக மாறி இருக்குங்கிறது தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த உடனே 3 நாளில் குற்றவாளிகளை கைது பண்ணுறாங்க, 4வது நாள் இந்த வழக்கை வந்து என்ஐஏவுக்கு மாநில அரசு கொடுத்துருது. இதை விட வேகமாக ஒரு அரசு செயல்பட முடியாது. ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறாரு, இது காலதாமதப்படுத்துனீங்க அதனால தான் குற்றவாளிகள் தப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய இப்படி ஒரு ஆளுநர் எங்கேயாவது பேச முடியுமா? ஒரு மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆளுநர் ஒரு மாநில அரசாங்கத்தை இப்படி விமர்சனம் பண்ணி பேச முடியுமா? அடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான வியூகம் வகுக்கிறீங்க? இதே திமுக கூட்டணி, இந்த நீங்கள் 2019 ஒரு கொள்கை ரீதியாகவும் இன்டாக்டாகவும் ஒரு கூட்டணியாக இருக்கிறீங்க, இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பால் அகில இந்திய அளவில் என்ன மாதிரியான ஒரு வியூகம் அமைக்க போகிறீங்க? இல்லை, 2024 இருக்கிற ஒரே குறிக்கோள் தான் பிஜேபி அரசாங்கத்தை வீழ்த்துவது என்கிற ஒரு குறிக்கோளை தான் நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அப்படி அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவது என்று வருகிற போது மதசார்பற்ற சக்திகள் எல்லாரும் மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றா இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டா போட்டிகளும் இருக்குது. நல்ல வேளை தமிழ்நாட்டில் மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிஜேபி அதிமுகவை வீழ்த்துவது என்கிற அடிப்பில் ஒன்றா நிற்கிறோம். அதே மாதிரி பீகார் மாநிலத்தில் எல்லா மதசார்பற்ற கட்சிகளும் இடதுசாரி கட்சிகள் ஒன்றா சேர்ந்து ஒன்றா நிற்கிறாங்க. மற்ற மாநிலங்களில் மாநில அளவில் அந்த மாதிரி ஒற்றுமையை உருவாக்க வேண்டியிருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தமிழ்நாடு மாதிரி பீகார் மாதிரி பிஜேபி வீழ்த்தக்கூடிய மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னால் ஒரு அகில இந்திய அளவில்
மாநில அளவில் இந்த ஒற்றுமை ஏற்படுகிற போது அகில இந்திய அளவில் பிஜேபி வீழ்த்துவதற்கான ஒரு வியூகம் வலுவாக அமைக்கப்படும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருதுது. அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த திசையை நோக்கி எங்களுடைய அரசியல் பயணம் இருக்க வேண்டும் என்று தீர்மானிச்சிருக்கோம். ஒரு எதிர்கட்சிகள் இந்த நாட்டில் பயங்கரவாதத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அதை விட கொச்சையாக அநாகரிகமாக யார் விமர்சிக்க முடியும்? நீங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிங்க, அது வேறு விஷயம். அப்போ பயங்கரவாத நடவடிக்கைக்கு பூரா எதிர்கட்சிகள் தான் காரணமாக இருக்குது, காங்கிரஸ் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு அநாகரிகமானது அது? தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சி அரசியல், அதாவது அதிமுக பாஜக திமுக கூட்டணி, இதே மாதிரி தான் வருங்காலத்திலும் தொடரும் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் ஏற்கனவே கூட சொன்னீங்க அதிமுக பாஜகவை வீழ்த்துவது அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆமாம், அது ரொம்ப தெளிவாக இருக்கு. அதாவது அவங்களுக்குள்ளே வந்து தெரிஞ்சாலும் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சச்சரவு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ணாமலை அண்ணாமலை வந்து இபிஎஸ்ஐ விமர்சிக்கிறாரு, அவரை ஜெயக்குமார் விமர்சிக்கிறாரு. இந்த சண்டையெல்லாம் இருந்தாலும் கூட நேரடியாக போய் டெல்லியில் அமித்ஷாவையும் பிரதமரையும் பார்த்து பாஜக கூட்டணி தொடரும் தானே அறிவிச்சுட்டு வராங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அதாவது இந்த ஒரு மூணு மாத காலத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பதட்டமான பல நிலப்பிரதிகள் வருது. சார் ராகுல் காந்தியுடைய பதிப்பு வருது. நம்முடைய நாடாளுமன்றம் வந்து ஒரு மாத காலம் எந்த அஜெண்டாவையும் விவாதிக்கலை. ஆம் ஆத்மி கட்சி மீது, பல எதிர்கட்சிகள் மீது அபாண்டமான பொய் வழக்குகளை போட்டு பழி வாங்குறாங்க. அதிமுக இவைகளை பற்றி ஒரு மூச்சு கூட விட மாட்டேங்கிறாங்களே. அப்படி என்ன அதிமுக வந்து இந்த நாட்டில் என்ன சாதிக்க போகிறாங்க? அப்போ பிஜேபி எது செய்தாலும், அதாவது ரெண்டு கட்சி கூட்டணி சேருவது என்பது வேறு, ஆனால் ஒரு கட்சி இப்படி பகிரங்கமாக தவறு செய்கிற போது, பகிரங்கமாக வந்து இந்த நாட்டினுடைய எல்லைகள்லாம் தாண்டி வரம்புகளை மீறி போகிற போது கூட அதை ஒரு குரல் கொடுப்பதற்கு கூட அதிமுகவுக்கு திராணி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதிமுக வந்து அதிமுகவாக இருக்க போகுதா, அல்லது பாஜகவினுடைய அது கிளை அமைப்பாக மாறப்போகுதா? மாறுபோன மாதிரி தான் தெரியுது இப்பொழுதுக்கு. அப்படி தான் அவங்களுடைய தோற்றம் இருக்குது. அதை பற்றி அதிமுக நண்பர்கள், அவர் அடிமட்ட தொண்டர்கள் தான் சிந்திக்க வேணும்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட போக்கு, நீங்கள் பிஜேபியோட உறவு கூட வைங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க எது செஞ்சாலும் அதுக்கு நியாயப்படுத்திக்கிட்டு, அதுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு, அதை பற்றி அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் கூட கண்டித்தாலும் கண்டிப்பாங்க போடுறதுக்கு இவங்க கண்டிக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த கூட்டணியில் இருக்கவங்களே பல பேர் கண்டிக்கிறாங்க, ஆனால் இவங்க கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே அந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக அதிமுக அந்த அணி தொடர்வதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி வருகிற போது இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் வலுவாக தொடர்வுக்கு தான் வாய்ப்பு.